please. இனிக்கு வந்து மாமாத்தோட டீ ட்ரீ ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ பார்க்கலாம். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் ஒரு கார்ட்டன் பாக்ஸில் வந்துருந்தது. இது மாமா டீ ட்ரீ ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ்க்கு 24 hours ஹைட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரபன் சிலிக்கன் ஃப்ரீ லைட் வெயிட் ஃபார்முலா சூட்ஸ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் சொல்லியிருக்காங்க. ஆக்னே ப்ரோன் அதாவது உங்களுக்கு வந்து ஆக்னே பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது அண்ட் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கின் நீங்கள் அப்படின்னா இந்த ரேஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட நெட் கண்டென்ட் வந்து 80 gram அண்ட் 80 gramக்கு இவங்க 299 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 2 வருஷம் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. இதோட இன்சைட் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஒரு டியூப் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங், நல்லாவே க்ரீனி க்ரீனியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியம் திக் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேக்ரன்ஸும் அந்த ஒரு நேச்சுரல் டீ ட்ரீ கைண்ட் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் அதுதான் வருது. இதில் இருக்கிற கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட். டீ ட்ரீ வந்து நான் சொன்ன மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நமக்கு பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் அண்ட் நம்ம ஸ்கின்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற சாலிசிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்டு போர்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னோட அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் ஹெட்ஸ் அப்புறம் பிரேக் அவுட்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சொல்கிறாங்க. சாலிசிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு நார்மலாக ஒரு ஆஸ் அ மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆச்சு. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுத்துது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி எனக்கு நிறைய மாய்ஸ்சரைசர் செட் ஆகாது என்னோட ஃபேஸ்க்கு. நான் இனிஷியலாக அப்ளை பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக ஒரு கைண்ட் ஆஃப் நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது ஒரு குட் 2 to 3 minutes கழித்து அது வந்து என்னோட ஃபேஸில் செட்டில் ஆகிடுச்சு, என்னோட ஃபேஸில் அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குது நம்மளோட ஃபேஸில் அப்சர்வ் ஆகிறதுக்கு. உடனே இன்ஸ்டண்ட்டாலாம் நம்மளோட ஃபேஸில் வந்து இது அப்சர்வ் ஆகாது. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைசேஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. நான் என்ன ஜென்ரலாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின், மோஸ்ட்லி நார்மல் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஆக்னே பிரேக் அவுட்ஸ் அப்புறம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இது வரைக்கும் இருந்ததில்லை. இப்போது எனக்கு வந்து அது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ என்னோட ஸ்கின் வந்துட்டு கிளியராக தான் இருக்கும் டச் அவுட். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இது ஆஸ் அ ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் ஆக்னே பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட தாட்ஸை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பார்க்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங்கான ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும், இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் இந்த மாம்ஸ்கோ பிராண்டோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக சொல்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் அது. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். ஸோ நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பட் ஆல் ப்ளீஸ் பை.